ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். ஆக மொத்தம் சொல்லப்போனால் அது எனக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் திங், நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணியோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க, போகலாம், போய் செய்கிறதை பார்க்கலாம் வாங்க. நூடுல்ஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம்னா ரெண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 10 பீன்ஸ் எடுத்துக்கோங்க போதும், ஒரு அரை தக்காளி போதும், அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேரட் போதும், சின்னதாக இருந்தால் ரெண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டு பேக்கெட் நூடுல்ஸ் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். சரி வாங்க போய் செய்யலாம். இந்த கிளாஸால் நான் 4 தடவை தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ நான் இங்கே இண்டக்ஷன் ஆன் பண்ண போகிறேன். அப்பா நல்ல வேலை ஆன் ஆயிடுச்சு, இதுவரை நாங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் வந்து மேகி கவரை பிரிச்சிட்டேன். இப்போ வந்து நான் இந்த மசாலாவை எடுத்துடுறேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே அப்படியே முழுசாக போட்டுடலாம். அப்போ தான் இந்த சின்ன பசங்களை சாப்பிட திரும்ப அதுமா வரும். இன்னொரு பேக்கெட்டை எடுத்து போடுறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்போ தான் நம்ம அதை ஒட்டாமல் எடுக்க முடியும். இது மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே போதும். வெந்துட்டுருக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கலர் தான். இப்போ நிறுத்திடலாம். இப்போ வந்து இதை நல்லா ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு, அதனால இதை நான் வந்து இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். இதை வந்து இப்போ நான் வந்து வடிகட்டி எடுத்துட்டேன். இதை வந்து கொஞ்சம் ஆற வைக்கலாம். இப்போ வந்து நான் கேஸ் ஆன் பண்ண போகிறேன். அடுத்தது வானல் வச்சுக்கலாம். இப்போ வந்து வானல் நாங்கள் கழுவுனதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதனால கொஞ்சம் வானல் காயட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். அடுத்தது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது நல்லா வெடிச்சு வந்துடுச்சு, அதனால நான் வெங்காயத்தை போடுறேன். அதை நான் வதக்க போகிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, அந்த கலர் சேஞ்ச் தெரியுது பாருங்க. அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கலாம். அடுத்தது நம்ம வந்து கேரட் போடலாம். அப்புறம் உடனே பீன்ஸையும் போட்டுடலாம். மொத்தத்தையும் சேர்த்து வதக்கலாம். இதில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். கேரட் பீன்ஸ் வந்து இந்த தண்ணியில் தான் வேகணும். இது வந்து மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் வேகணும். காய்கறி அரை வேக்காடு வெந்துருச்சு, அதுக்கப்புறமா இந்த மசாலாவை போடலாம். தண்ணி மறுபடியும் ஊத்திக்கலாம். அப்பதான் வந்து இந்த காய் மறுபடியும் வேவும். ஏன் தண்ணி ஊத்தினா, இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த காய்கறி எல்லாம் வேவணும், அதனாலதான் நான் தண்ணி ஊத்தினேன். இது வந்து 1 மினிட் வேகட்டும். அது வெந்ததுக்கு அப்புறம் மேகி போட்டுக்கலாம். ஆற வச்சிருந்தோம்ல அந்த மேகியை. அடுத்தது கிளறிக்கலாம். நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ போய் டேஸ்ட் பண்ண போறேன் நான்.
சுவையான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டு. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் சாப்பிட போகிறேன். மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.